காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே ஏதாவது ஒரு பொருள் உருவாகிக்கிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு உணவுப் பொருள், ஒரு நைட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சாப்பாடு அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, இருக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன். அப்போ ஒரு இரும்பு, ஒரு மெட்டல் கொண்டுட்டு வந்துட்டு ஒரு ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அந்த மெட்டல் அதே மெட்டலாகவே நீடிச்சு இருக்கிறது கிடையாது. அது என்னவா மாதிரி வந்து துரு பிடிக்குது. அப்போ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இன்னொரு பொருளாக ஒரு வேதிவினையில் மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன. தமிழில் சொன்னோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இயற்கையிலேயே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், உலோகங்களாக இருக்கலாம், அலோகங்களாக இருக்கலாம், நான் மெட்டல்ஸ், மெட்டலைட்ஸ், எல்லா பொருளுமே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸாக தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மெக்னீஷியம் இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இதை ரியாக்ட் பண்ணி என்ன வருது அப்படின்னா, மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருளாகவே இயற்கையில் கிடைக்குது. அப்போ எல்லா தாதுக்களுமே பூமியில் கிடைக்கிற ஓர் எல்லாமே ஆக்சைடு ஓராக தான் மோஸ்ட்லி கிடைக்குது. சல்ஃபைடு ஓராக இருக்கலாம், கார்பனேட் ஓராகவும் இருக்கலாம், ஆனால் ஆக்சைடு ஓராக தான் எல்லா பொருட்களுமே கிடைக்குது. இரும்பு துருபிடித்து இரும்பு ஆக்சைடாக மாறும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே வினை புரிந்து ஆக்சைடுகளாக மாறுது. அப்போ ஆக்சிஜனோட இது ரியாக்ட் ஆகி உருவாக்கக்கூடிய விளைபொருட்கள், இந்த வினைக்கு பேர் என்னன்னா ஆக்சிடேஷன் பேர். அப்போ ஆக்சிஜனை ஆட் பண்ணா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு வினையில ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிஜனை ஆட் பண்ணா அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். பிற்காலத்தில் வரக்கூடிய அறிவியல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் ஆட் பண்ணா மட்டும் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, H2S அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு, இதுல புரோமின் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் அதில் ஆட் பண்றோம். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சல்ஃபர் மட்டும் தனியா போயிருது, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிருந்தா ஒதுக்கப்பட்டு நீக்கப்படுது, ரிமூவ் பண்ணப்படுது. அப்ப ரிமூவ் பண்ண போட்டு என்ன மாறுது அப்படின்னா, இது 2HBr சல்ஃபர். அப்ப இந்த ஹைட்ரஜன் மட்டும் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ் ஆகி வெளியே போகுது. அப்ப இதுக்கும் என்ன பேர் தான் சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சிடேஷன் தான் சொல்றாங்க. அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்ங்கிற மாதிரி ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு பொருள் இருந்து வெளியே போனாலும் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் தான். மூணாவது வந்து செட் ஆஃப் பிரின்சிபிள், எலக்ட்ரான்ஸ் மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இரும்பு துருபிடிக்கிற வினையை நம்ம என்ன பண்ணலாம், இதில் எழுதலாம். அதாவது Fe2+, பேர் ஃபெரஸ் ஃபெரஸ்ங்கிறது, Fe2+னா ஃபெரஸ். இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி என்னவா போகுது அப்படின்னா, Fe3+ மாறுது. ஸ்டேட்ல என்ன வருதுன்னா, ஃபெரிக் அப்படிங்கிற ஸ்டேட் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. எலக்ட்ரான் லூஸ் பண்ணும்போது Fe3+ங்கிற சார்ஜுக்கு என்ன பண்ணுதுன்னா, கன்வெர்ட் ஆகுது. ஃபெரஸ்ங்கிறது ஃபெரிக்காக மாறுது. இந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரான்ங்கிறது ரிமூவ் ஆகுது. ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆக்சிடேஷன்ங்கிற தியரி மூணு விஷயத்த சொல்லுது. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தாலும் அது பேர் ஆக்சிடேஷன் தான். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது நடந்தாலும் இது என்ன தான் சொல்றோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ ரிடக்ஷனுங்கிற ப்ராசஸ் என்ன, ஆக்சிடேஷனுங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் பார்த்துருக்கோம். இப்போ ரிடக்ஷனுங்கிற ப்ராசஸ் எதை பத்தி பேசுது, அப்போ பூமியில கிடைக்கக்கூடிய காப்பர் காப்பராகவே தனியாக கிடைக்கிறது கிடையாது, காப்பர் ஆக்சைடா தான் கிடைக்குது. ஜிங்க் ஜிங்காக கிடைக்கிறது கிடையாது, ஜிங்க் ஆக்சைடா கிடைக்குது. அப்போ இந்த பொருள் நம்ம அப்படியே ஆக்சைடு ஃபார்மேஷன்ல இருந்தால் உபயோகப்படுத்த முடியாது. அப்போ இது என்ன மாத்திரம்னா, அதை மெட்டலாக கன்வெர்ட் பண்றோம். அப்போ இந்த இடத்துல என்ன வினைகள் நடக்குது, இங்க நம்ம என்ன பண்ணா ரிடியூஸ் பண்றோம். அதுக்குனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் ரிடக்ஷன். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு பேர் ஒடுக்க வினை அப்படின்ட்டு பேர். ஒடுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறோம், அதே மாதிரி காப்பர் வந்து காப்பர் ஆக்சைடு அப்படிங்கிற ஸ்டேட்ல இருக்கு. இந்த காப்பர் ஆக்சைடு நம்ம உபயோகப்படுத்த முடியாது, நமக்கு காப்பர்ங்கிற ஒரு உலோகம் மட்டும், மெட்டல் மட்டும் தான் தேவைப்படுது. அப்ப இந்த காப்பர் ஆக்சைடு கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் பாஸ் பண்றோம். இது பாஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா, இங்க காப்பர் மட்டும் தனியா பிரிஞ்சு இந்த காப்பர் மட்டும் தனியா வெளியே வந்துருது, மீதி இருக்கிற ப்ராடக்ட் H2O என்ன பண்ணிடுது, வெளியே போயிடுது. அப்ப என்ன பண்றோம், இந்த ஆக்சைட்ல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்றோம். ஒரு காம்பவுண்ட்ல இருந்து ஆக்சிஜன் வெளியே போகுது, இட் இஸ் கால்ட் ரிடக்ஷன். அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ சோடியம் ஒரு மெட்டல் இருக்கு, இதோட ஹைட்ரஜன் அப்படிங்கறத சேர்க்கும் போது என்ன பாருன்னா, சோடியம் ஹைட்ரேட் 2NaH. எப்படி ஆக்சிஜனோட ஒரு காம்பவுண்ட் வந்து சேர்ந்து ஒரு எலமெண்ட் சேர்ந்து ஆக்சைடா மாறுதோ, ஹைட்ரஜனோட சேர்ந்து ஹைட்ரேட்டா மாறுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ங்கிறது ஆட் ஆகுது. அப்போ அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்,
addition of hydrogen. Electron principle படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் தியரிஸ் அதுல என்ன வருதுனா ஏற்கனவே பார்த்த Fe3 plus ஒரு எலக்ட்ரானை வாங்கி என்ன மாறுது அப்படின்னா Fe2 plus கன்வெர்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா addition of electrons. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் வருது, மீதி ரெண்டு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வருது. ரிடக்ஷன்ங்கிற ப்ராசஸ் பார்க்கும்போது இங்க ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வருது, மீதி ரெண்டு ப்ராசஸும் பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்ப இரும்புங்கிறது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற ஸ்டேட்ல துருபிடிக்க தான் செய்யுது. நம்ம உடல்ல இருக்குது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு எங்க இருக்குது அப்படின்னா ஹீமோக்ளோபின்ல, ஹீம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள இரும்பு Fe2 பிளஸ் கண்டென்டா தான் இருக்கு. இந்த Fe2 பிளஸ் அப்ப துருபிடிக்குதா அப்படின்னு கேட்டோம்னா துருபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய இரும்பு துருபிடிக்கிறது காரணம் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் அதிகமா இருக்குது, ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டு கண்டென்ட் இருக்கனால. அப்ப உடம்புக்குள்ள ரத்தத்துல Fe2 பிளஸ்ங்கிற கண்டென்ட்ல ஹீமோக்ளோபின்குள்ள இருக்குதா, ஹீம்ங்கிறதுக்குள்ள Fe2 பிளஸ் இருக்குதா, அப்ப இது துருபிடிக்குமான்னு கேட்டோம்னா ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின்ல வழியா தான் டிரான்ஸ்பர் ஆகுது உடம்பு ஃபுல்லு. டிரான்ஸ்போர்ட் பண்ற மீடியம் என்னன்னா ஹீமோக்ளோபின் தான். அப்ப ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனும் இருக்கு இரும்பு இருக்கு, துருபிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அது துருபிடிக்க தான் செய்யுது. வெறும் ரத்தத்துல 3% பிளட்ல இருக்கக்கூடிய இரும்பு Fe2 பிளஸ்ங்கிறது மெத்திமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு பொருளா மாறுது. மெத்திமோ ஹீமோக்ளோபின் இல்ல மெத்திமோக்ளோபின்ங்கிற ஒரு பொருளை என்ன பண்ணுது, ரத்தம் துருபிடிக்க தான் செய்யுது. அப்ப ரத்தத்திலையும் இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு இந்த வினைகள் நடக்க தான் செய்யுது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைனைடு அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உட்கொண்ட உடனே ரொம்ப விரைவா ரொம்ப குயிக்கா வந்து ஒருத்தர் இறந்து போறதுக்கு காரணம் என்ன, காரணம் அதேதான். இப்ப இந்த இடத்துல Fe2 பிளஸ்ங்கிறது 3% மட்டும்தான் துருபிடிக்குது, மீதி என்ன இவ்வளவு அதிகமான துருவு பிடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சர் தான் காரணம். ஹீமோக்ளோபினை இந்த Fe2 பிளஸ்ங்கிறத சுத்தி இருக்கக்கூடிய ஹைட்ரோபோபிக் லேயர்ஸ் அதாவது நீரை வெறுக்கக்கூடிய பண்பு உள்ள இந்த லேயர்ஸ் வந்து இதை சுத்தி இருக்கிறதுனால இதோடைய துருபிடிக்கக்கூடிய ரேட் 3% மட்டும்தான் இருக்கு. சைனைடு உட்கொண்டவருக்கு இதே கம்மி தான். சைனைடு உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனை ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மூலமா கனெக்ட் பண்ணக்கூடியது, அதாவது மீள்வினை, ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வர்ற மாதிரி அது ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சைனைடு அப்படிங்கிறத உட்கொள்ளும் போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன்கள் நடக்காம இர்ரிவர்சிபிள் அதாவது மீள முடியாத ஒரு பிணைப்பை ஹீமோக்ளோபினோட ஏற்படுத்தி என்ன ஆயிருதுன்னா உடல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை இம்மிடியட்டா கட் பண்ணுது. அப்ப நம்ம உடம்புல இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதான்னு கேட்டா நடக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய குளுக்கோஸ், நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஃபுல்லுமே இந்த பொருட்கள் ஃபுல்லும் உடைக்கிறது செல்கள்ல வந்துட்டு செல்ல உடைக்கிறதுக்கு ஆக்சிஜனுங்கிற ஒரு ஏஜென்ட் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த செல்களுக்கு தேவைப்படுது. இதுதான் ஹீமோக்ளோபின் வந்து ரத்தத்துலயே என்ன பண்ணுதுன்னா கண்டக்ட் பண்ணி கொண்டு போகுது. அப்ப செல்களுக்குள்ளேயே இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன பண்ணுது, நடக்குது. இப்ப மூணாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை. பொதுவாகவே ஆக்சிஜன் ஏற்ற வினையும் ஒடுக்க வினையும் தனித்தனியாக நடப்பது கிடையாது. பொதுவாகவே ஆக்சிஜன் ஏற்றம் ஒடுக்கம் ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேர். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன என்னன்னு பார்ப்போம் சரிங்களா. அதாவது பேர்லேயே இருக்கு ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன், இந்த ரெண்டே சேர்ந்து தான் அதுக்கு என்ன ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேர். ஆக்சிஜன் ஏற்றமும் அங்கே நடக்கும், ஆக்சிஜன் ஒடுக்கமும் அங்கே நடக்கும், இது ரெண்டுமே கலந்து நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைன்னு பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் இருக்கு பிளஸ் ஜிங்க் இருக்கு. இதே இது ஜிங்க் சல்ஃபேட் இருக்கு பிளஸ் காப்பர் இருக்கு. அதாவது காப்பர் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை மெட்டல் என்ன பண்ணுறோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட்ல கரைச்சி அதோட சொல்யூஷன் எடுத்துருக்கோம், காப்பர் சல்ஃபேட்டுங்கிற சொல்யூஷன். இதே மாதிரி ஜிங்க்ங்கிறத சல்ஃபியூரிக் ஆசிட்ல கரைச்சி என்ன பண்ணிருக்கோம், ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் எடுத்துருக்கோம். இப்ப இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஜிங்க் ராடு துத்தநாக தண்டை போடுறோம், இதே மாதிரி ஜிங்க் சல்ஃபேட்ல காப்பர்ங்கிற தண்டத்துக்கு போடுறோம். இந்த ரெண்டு வினையில எந்த வினை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல காப்பர் பிளஸ் ஜிங்க் இந்த இருக்குல்ல இந்த ரியாக்ஷன் நடக்கும், இந்த ரியாக்ஷன் நடக்காது. நம்ம சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியாது, ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் காப்பர், இது காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க் தனியா பிரியும் அப்படி கிடையாது. இந்த ரியாக்ஷன் தான் நடக்க முடியும், இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காப்பர் அப்படிங்கிற உலோகத்தை காட்டிலும் ஜிங்க் அப்படிங்கிற உலோகத்துக்கு வினை திறன் ரியாக்டிவிட்டி அதிகம், வினை புரியும் திறன் அதிகம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காப்பருங்கிறது எல்லா உலோகங்களுடையும் வினை புரியாது, எந்த காம்பவுண்டும் வினை புரிஞ்சு புதுசாக ஒரு காம்பவுண்டை உருவாக்காது. ஜிங்க்ங்கிறது இதை விட ரியாக்சன் அதிகமாக உள்ளது. இதுக்கு மேலே போனீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏரோடைய ரியாக்ட் ஆகக்கூடிய வல்லமை உடையது.
ஆனா இதுக்கு கீழ் வரிசையில போக 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 ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மெட்டல்ஸ் உடைய ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, இதுக்கு கீழே காப்பருக்கு கீழே என்ன வருதுன்னா சில்வர் வருது, அப்புறம் கோல்டு வருது, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டினம் வருது. அப்ப ஏன் நம்ம பிளாட்டினம் கோல்டு காப்பர் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்றோம்னா, இதெல்லாம் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எந்த பொருளுடையும் வினை புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, இந்த பொருட்கள் அட்மாஸ்பியர்ல எந்த பொருளுடையும் வினை புரியாது. இப்ப இரும்பு கொண்டு வந்து அட்மாஸ்பியர்ல வைக்கிறோம், அது ஆக்சிஜனோட வினை புரியுது, ஈரப்பதத்தோட வினை புரியுது. ஆனா மேல் மட்டத்துல போக போக ரியாக்டிவிட்டி சீரீஸ் சோடியம், இந்த சோடியத்தை சாதாரணமா அட்மாஸ்பியர்ல வைக்க முடியாது. அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர்ல ரியாக்டா என்ன பண்ணிருது, தீ பிடிச்சி எறியுது. அப்ப இந்த மாதிரி ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மெட்டல்ஸ் காப்பர் இருக்கு, ஜிங்க் இருக்கு, காப்பரை கம்பேர் பண்ணும்போது ஜிங்குக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜிங்க் இந்த காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணி இடப்பெயர்ச்சி அடைய செய்யுது. அப்ப இடப்பெயர்ச்சி அடைய செய்யும் போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஜிங்க்ங்கிறது இந்த காப்பரை தள்ளி விட்டுருது. அப்ப இங்க என்ன நடக்கும்னா, ஜிங்க் சல்ஃபைட் அப்படிங்கிறது கிடைக்குது, காப்பருங்கிறது தனிமைப்படுத்தப்படுது. ஆனா இந்த ரியாக்ஷன் இதே மாதிரி இப்படி நடக்குமா சார், காப்பர் சல்ஃபைட்ங்கிறது தனியா கிடைச்சிட்டு பிளஸ் இங்க வந்துட்டு ஜிங்க் அப்படிங்கிற பொருளை ஐசோலேட் பண்ண முடியுமா? முடியாது. ரியாக்டிவிட்டி எதுக்குதான் அதிகம், ஜிங்க்கு தான் அதிகம். ஜிங்க்குங்கிறது தான் வலிமை மிக்கது. நம்மளே யோசிச்சு பாக்குறோம், ஒரு ஒரு வலிமையான ஒருத்தர் வந்து கையில ஒரு பெட்டி வச்சுட்டு வர்றாரு அப்படின்னா, ஒரு ஒரு அளவுலையும் சரி உருவத்திலையும் சரி ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஆளவர்கிட்ட இருந்து ஒரு பெட்டியை புடிங்கி ஓடுறது கஷ்டம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, ஜிங்க்குங்கிறது ரியாக்டிவிட்டி அதிகமா உள்ளது பெருசு, காப்பருங்கிறது ரியாக்டிவிட்டி குறைவா உள்ளது. இது சல்ஃபேட் கூட இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷன் அந்த ஜிங்கால உடச்சு என்ன பண்ண முடியும், தனி காம்பவுண்ட் உருவாக்கும். இதுல என்ன சார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, இந்த காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிற பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிங்க் அப்படிங்கிறது இந்த சொல்யூஷனுக்குள்ள போகும்போது ரெண்டு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. சரிங்களா, ரெண்டு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரெண்டு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வெளியே போச்சு அப்படின்னால அதுக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப இந்த ஜிங்க்ங்கிறது இங்க ஜிங்க் சல்ஃபைடா மாறும்போது ஆக்சிடைசன் ஆக நடக்குது, இங்க ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது. அப்ப இந்த இடத்துல காப்பர்ங்கிறது இந்த எலக்ட்ரான் லூஸ் பண்ண ரெண்டு எலக்ட்ரானை இந்த காப்பர் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த காப்பர் என்ன பண்ணிடுது, காப்பர் எலக்ட்ரான்ஸை வாங்குச்சு, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண ஆக்சிடேஷன்ங்கிற மாதிரி எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்றோம், இங்க ரிடக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. அப்போ ஆக்சிடேஷன் நடக்கு, ரிடக்ஷன் நடக்கு, ரெண்டுமே சைமல்டேனியஸா நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ட்டு பேர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட்டர் எண். அப்போ எல்லா தனிமங்கள் எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கு, அதாவது ரெசிடியுவல் சார்ஜ். அது அயனியாக மாற்றப்பட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய ரெசிடியுவல் சார்ஜை மட்டும் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சிடேஷன் நம்பர் சொல்றோம். இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட்ஸ் என்ன பண்றோம் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ரெண்டாவது ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். மொத்தம் ஒரு 10 எலமெண்ட்டை மட்டும் எடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறது பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துருக்கிறது ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். இல்லை ஹைட்ரஜன் அதாவது அட்டாமிக் நம்பர் 1 அப்படி இருக்கிற வரைக்கும் மட்டும் அது ஹைட்ரஜன். 2 மாறிடுச்சுன்னா ஹீலியமாக மாறிடுது, 3 மாறிடுச்சுன்னா லித்தியம், 4 பெரிலியம், 5 போரான், கார்பனுக்கு 6, நைட்ரஜன் 7, 8, 9, 10. ஆக்சிஜனேஷன் நம்பர் அப்படிங்கிறது பார்க்க முன்னாடி இந்த எலமெண்டுடைய ஒவ்வொரு எலமெண்டுடைய அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது தான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பிஹேவ் பண்ணுறது. சரிங்களா, அப்ப இதுல பார்க்க போறோம், ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், இதுல உள்ள வந்துட்டு ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு, வெளிவட்டத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அதனால அட்டாமிக் நம்பர்னு சொல்றோம். அப்படித்தானே, உள்ள இருக்கக்கூடிய புரோட்டானுடைய எண்ணிக்கை இல்லைன்னா வெளியே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுடைய கவுண்ட், ரெண்டுமே எல்லா எலமெண்ட்டுக்கும் மோஸ்ட்லி சமமா தான் இருக்கும். அப்படிங்கும்போது வெளிவட்டத்துல முதல் ஆற்றல் மட்டத்துல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈக்குவிலிபிரியம் இல்லைன்னா இனர்ட் கேஸ் காம்போசிஷன் போக முடியும். அப்படிங்கும்போது ஹைட்ரஜன்ல வெளிவட்டத்துல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா, எப்பவுமே இந்த ஒரு எலக்ட்ரான ரியாக்ஷன் வெளியே தான் கொடுக்க பார்க்கும். அப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே +1 மட்டும்தான் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் சில நேரங்களில் மெட்டல் ஹைட்ரேட், எக்ஸாம்பிள் சொன்னோம் சோடியம் ஹைட்ரேட், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம், இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ரேட்ஸ் கூட மட்டும் ரியாக்ட் பண்ணும்போது இதோடைய ஸ்டேட் -1 இருக்கும், அதாவது ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணணும், வாங்கிக்கணும். இப்போ ரெண்டாவது ஹீலியம், இதோடைய அட்டாமிக் நம்பர் 2, இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆற்றல் மட்டத்தில் 2 இருக்கு, அப்போ 2 இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டுமே இருக்கிறதுனால இது இனர்ட் கேஸ் காம்போசிஷன்ல இருக்கு. அப்போ ஹீலியம்ங்கிறது ஒரு மந்த வாயு. ஏன் மந்த வாயு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வெளிவட்டத்தில் 2 எலக்ட்ரான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டர் 2 எலக்ட்ரான் தான் தேவைப்படுது, 2 எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது என்ன ஆயிடுச்சு, இனர்ட் கேஸ் காம்போசிஷன் போயிடுச்சு. மூணாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஹீலியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தா 0 இருக்கு.
மூணாவது லித்தியம். லித்தியத்துடைய அட்டாமிக் நம்பர் மூணு இருக்கு. அப்போ மூணு அப்படிங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா 2, 1 அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, கடைசி ஆர்பிட்டால அதாவது ரெண்டாவது ஆர்பிட்டால 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால லித்தியம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, மீதி 7 எலக்ட்ரான்ஸ்களை வெளியே இருந்து வாங்க முடியாது. சிம்பிளா என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான வெளியே இதெல்லாம் பார்க்கும். அப்போ லித்தியத்துடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா இருக்கும்னா +1 தான் இருக்கும். இதே மாதிரி பெரிலியம் 2,2, அப்போ வெளிவட்டத்தில் இதனால 6 எலக்ட்ரான்களை வாங்க முடியாது, 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடலாம். ஸோ பெரிலியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் +2. போரான், இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 5, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2,3 வருது. ஸோ வெளிவட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா 5 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ 5 எலக்ட்ரானை நம்ம உள்ளே வாங்க முடியாது, 3 எலக்ட்ரான் என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக வெளியே தள்ளிடும். ஸோ பெரிலியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கார்பன் கிரிட்டிக்கலான ஒரு எலமெண்ட் என்னன்னா கார்பன் மட்டும்தான். இதோட வெர்சட்டைல் நேச்சர், அதிகமான காம்பவுண்ட்ஸ் உலகத்திலேயே உருவாக்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதோட அட்டாமிக் ஸ்டேட் அதாவது 2,4. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா வெளிவட்டத்தில் 4 எலக்ட்ரான் இருக்கு, நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ 4 எலக்ட்ரான்கள் லூஸ் பண்ணவும் செய்யலாம், 4 எலக்ட்ரான்கள் வாங்கவும் செய்யலாம். அப்போ கார்பனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4 இருக்கலாம், -4 இருக்கலாம். நைட்ரஜன் எக்ஸ்பேண்ட் பண்ணனா 2,5. அப்போ வெளிவட்டத்தில் 5 எலக்ட்ரான்கள் இருக்கு, இன்னும் 3 எலக்ட்ரான்கள் தேவைப்படுது. அப்போ 5, 3 சேரும்போது 8 முடியும். அப்படிங்கும்போது நைட்ரஜனுடைய வெளிவிட்டதில் 3 எலக்ட்ரான்கள் அது வாங்க மட்டும்தான் ட்ரை பண்ணும். ஸோ நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. ஆக்சிஜனுக்கு இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா ஆல்வேஸ் -2. அப்போ ஆக்சிஜனுக்கு இதே மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா ஆக்சிஜன் எல்லா நேரங்களிலும் 2 எலக்ட்ரான்களை வாங்க ரெடியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதாவது பெராக்சைடு ஸ்டேட் அப்படி வரும்போது மட்டும் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா +2 மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது இதுதான் டிசைட் பண்ணுது. அடுத்தது ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இது என்னவா இருக்கும் அப்படின்னா -1 இருக்கும். -1ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுதுங்கிறத காட்டுது. வெளிப்பட்டத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இதுக்கு என்ன பண்ணுது தேவைப்படுது. கடைசியில் நியான் 10 அட்டாமிக் நம்பர் இது எழுதுனோன்னா 2,8 எழுதலாம். ஸோ வெளிவட்டத்திலையும் உள்வட்டத்திலையும் தேவையான எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால நியான் என்னவா இருக்குதுன்னா ஒரு யூனிட் கேஸாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ், 8 செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். இந்த 8 செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, இந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கப்படும். ஃபர்ஸ்ட் உள்ள ரூல்ஸ் என்னென்னா எலமெண்ட் இன் த ஃப்ரீ ஸ்டேட் இல்லை அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஆல்வேஸ் 0. அவர் ஏற்கனவே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டால் -2, பெராக்சைடு ஸ்டேட்டில் இருந்தால் +2, +1 என்னென்னால இருக்கலாம். அப்படிங்கும்போது ஆக்சிஜன் கம்பைன் ஆகி இருக்கும்போது மட்டும்தான், ஃபார் எக்ஸாம்பிள் CO2 அப்படிங்கிறது ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனோட ஆக்சிஜனேட்டர் நம்பர் என்னங்கிறது -2 இருக்கும். தனி ஸ்டேட்டில் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ ஸ்டேட்ஸ் தனியாக ஆக்சிஜன் இருக்கும்போது இப்படி போடும்போது ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டால் இதுக்கு 0 தான். அது காம்பவுண்டாக இருக்கும்போது மட்டும்தான் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 இருக்கும். சரி, ரெண்டாவது எலமெண்ட் இந்த மோனோ அட்டாமிக் அயான், மோனோ அட்டாமிக் அயன் அப்படிங்கிறது என்னன்னா NA+, ஃபார் எக்ஸாம்பிள் அயனி, அயனிக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ சோடியம், சோடியம்ங்கிற மெட்டல் எப்பவுமே ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி NA+ அப்படிங்கிறதா மாறுது. அப்போ CL குளோரின் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்கி கெயின் பண்ணி என்னவா மாறுது, CL- ஒரு அயனியாக மாறும். ரெண்டு எதிரெதிர் துருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் தான் NA+ CL ரெண்டுமே ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது சால்ட் உருவாகும். இது கெமிக்கல் என்ன பாண்டு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அயனிக் பாண்ட், அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ NA-ங்கிறது இது மெட்டல் கிடையாது, தனியாக NA-ன்னு எழுதும்போது அது மெட்டல். இப்போ இது என்ன ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சுன்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி NA+ அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மாறிடும். அப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் தான் அதோடைய ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ என்ன சோடியத்துக்கு ஆக்சிடேஷன் நம்பர், NA+க்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான். அப்போ CL- இப்படி சொல்லிட்டு CL- ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டால் -1 தான். இந்த மேலே இருக்கக்கூடிய சார்ஜ் அதை தான் சொல்லுது. மூணாவது பார்க்கக்கூடியது ஆல்கலை மெட்டல்ஸ், கார உலோகங்கள். பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடில் ஓரத்தில் இருக்கக்கூடிய முதல் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எதை சொல்லுதுன்னா கார உலோகங்களை பற்றி சொல்லுது. இந்த கார உலோகங்களுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்போவுமே ஆல்வேஸ் +1 தான். சோடியம் பொட்டாசியம் எடுத்துட்டோம்னா ஆல்வேஸ் அது என்ன தான் +1 தான். ரெண்டாவது குரூப் 2ல ஆல்கலைன் மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள், எக்ஸாம்பிள் கால்சியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆல்வேஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஒரு ரியாக்ஷன் நடக்கும், என்ன பண்ணுது, ரெண்டு எலக்ட்ரான்களை இந்த இது இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. மூணாவது ஆக்சிஜன், ஆக்சிஜனை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 6 அப்படி எழுதும்போது ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, இது 2,6 என்ன பண்ணுறோம், ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ பிரிக்கும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போவுமே -2 தான் இருக்கு, ஆனால் பெராக்சைட் ஸ்டேட்டில் இருக்கும்போது +2 இருக்கலாம், +1 இருக்கலாம், என்ன ஸ்டேட்னாலும் இருக்கலாம்.
அடுத்தது ஹேலஜன்கள். ஹேலஜன்ஸ் அப்படிங்கிறது கடைசி குரூப், 18வது குரூப்புக்கு முந்தின குரூப், 17வது குரூப்ல இருக்கு. மந்து ஹேலஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காது என்னன்னா ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், இந்த பொருட்கள்லாம் ஹேலஜன்களுக்கு எடுத்துக்காட்டு. இது ஏற்கனவே எழுதியிருக்கோம். அந்த குளோரின் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஹேலஜனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஹேலஜன்களுக்கு எப்பவுமே அஃபினிட்டி என்ன இருக்குன்னா -1, அதாவது ஒரு எலக்ட்ரான் எப்பவுமே தேவைப்படுது. கடைசியில் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது ஹைட்ரஜன் எப்பவுமே +1 தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் வந்து மெட்டல் ஹைட்ரைடு கூட சேரும்போது மட்டும்தான் என்னவா இருக்கு அப்படின்னா -1 இருக்கு. அடுத்தது கடைசியா பாக்குறது என்னன்னா பைனரி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நான் மெட்டல்ஸ், இப்போ ஃப்ளூரின் குளோரின் ரெண்டுமே இணைஞ்சி இந்த இடத்துல CLF3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் உருவாக்கிருக்கு. இதுல குளோரின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாக்கிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுல ஆக்சிடேஷன் நம்பர் ரெண்டுமே குளோரினுக்கு -1, ஃப்ளூரினுக்கு -1 அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கிற எலக்ட்ரான் அஃபினிட்டி மேல இருந்து கீழே போக போக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குளோரின், மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரோமின், இதோட பெருசு கடைசியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அயோடின். அப்போ கீழே போக போக பீரியாடிக் டேபிளில் கீழ் நோக்கி போக 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 எலமெண்ட்ஸோடைய சைஸ் அதிகமாகிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது அதிகமாக இருக்கு. அப்போ இந்த ஃப்ளூரினோட அந்த குளோரின் ரியாக்ட் ஆகிருக்கும் போது எந்த பொருளுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், இதோடைய சார்ஜ், இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் -1. அப்போ இந்த இடத்துல குளோரினை விட ஃப்ளூரினுக்கு -1 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, குளோரினுக்கு +3 இருக்கு. எதாச்சும் சொல்லியிருக்கோம் அப்படின்னா -1 எதுக்கு இருக்கும், அதிக எலக்ட்ரான் அஃபினிட்டி உள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம முக்கியமான ஏரியா என்னன்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ நேரடியாக பார்த்தோம்னா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இந்த காம்பவுண்டில் பர்டிகுலராக இந்த எலமெண்ட்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டுமே ரியாக்ட் ஆகி உருவாகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுடைய அட்டாமிக் ஸ்டேட் என்னன்னு கேட்பான். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரு ஒரு காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 தான் இருக்கும். அப்போ என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா கார்பன் பிளஸ் இந்த இடத்துல ஆக்சிஜன் இதோட ரெண்டோட அட்டாமிக் ஸ்டேட் ரெண்டையும் ஆக்சிடேட் பண்ணால் என்னதான் இருக்கும்னா 0 மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு, இந்த இடத்துல கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்டிருக்கோம். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியும், ஆல்வேஸ் -2 தான். அப்போ எப்போவுமே -2 மட்டும் தான் இருக்க முடியும். அது எந்த ஸ்டேட்டில் மட்டும்னா பெராக்சைடாக இருக்கும்போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மாறும். சப்போஸ் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான். அப்போ கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா கட்டணும், 0 வரும். அப்போ கார்பனுக்கு என்னன்னா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2. இதே மாதிரி எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா உங்களுக்கு என்ன வரணும், 0. ரெண்டு ஆக்சிஜன்ங்கிறதுனால இங்கே என்ன அழைக்கிறோம், -4. 2 × -2 என்ன ஆச்சு, -4 = 0 அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குன்னா +4 இருக்கு. நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4 இருக்கலாம் -4 இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த காம்பவுண்டில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்குன்னா +4 மட்டும்தான் இருக்கு. ரெண்டாவது இந்த ஸ்டேட்ல பாக்குறோம், அதாவது KMnO4 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பொட்டாசியம் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அண்ட் மேங்கனீஸ் இருக்கு. இந்த இடத்துல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்றோம், வழக்கம் போலதான், இது வந்து ஒரு காம்பவுண்டுங்கிறதுனால இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 தான் இருக்கும். அப்போ வந்து பொட்டாசியத்துக்கு, பொட்டாசியம்ங்கிறது ஒரு கார உலகம், ஆல்கலி மெட்டல்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கார உலகத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன அப்ளை பண்றோம், பொட்டாசியத்துக்கு கூட +1 அப்ளை பண்றோம். மேங்கனீஸ்ங்கிறது இதுல என்ன பண்ணாது நமக்கு தெரியாது, அப்ப மேங்கனீஸ் அப்படி வச்சுக்கிறோம். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏற்கனவே படிச்சிருப்போம் -2 தான் இருக்கு. அப்ப 4 ஆக்சிஜன் இருக்குன்னா -2 × 4 எவ்வளோ ஆச்சு, -8 இருக்கு. அப்ப இந்த இடத்துல -8, இந்த டோட்டலா கூட்டும்போது நமக்கு 0 வரும். இந்த இடத்துல -8 + 1 என்ன ஆயிடுச்சு, -7. ஸோ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த -7 இந்த இடத்துல போகும் என்ன ஆயிடுச்சு, +7 அப்படிங்கிறத மாறிடுச்சு. அப்போ மேங்கனீஸ்க்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 இருக்கு. மூணாவது நம்ம எடுத்திருக்கிறது Cr2O7 2-. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் அயனிக் ஸ்டேட்ல இருக்கு, அதாவது ரெசிடியூவல் சார்ஜிங் என்ன இருக்குன்னா 2- இல்லைன்னா -2 காட்டுது. போன ரெண்டு காம்பவுண்டில் பார்த்தோன்னா ரெசிடியூவல் சார்ஜ் இல்லை, அதோட சார்ஜ் 0 தான் இருந்துச்சு. இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் Cr2O7 2- அப்படிங்கும்போது அப்போ இங்கே குரோமியம் இருக்கு, Cr2 அதாவது 2 குரோமியம்ஸ் இருக்கு, +7 ஆக்சிஜன் இருக்கு. இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதான் காட்ட போகுதுன்னா -2 தான் காட்ட போகுது. இங்கே 0 போட்ட மாதிரி என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல போட முடியாது. அப்போ என்ன பண்றோம், குரோமியத்துக்கு வந்து இதுல இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்கணும்னா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் -2 தெரியும். ஸோ 7 × இந்த இடத்துல என்ன பண்றோம், -2 = -2 போடுறோம். இங்கே ரெண்டு குரோமியம் வேறு ஆல்ரெடி இருக்கு, ஓகேங்களா. அப்போ என்ன பண்றோம், 7 × -2 என்ன ஆயிடுச்சு, -14 = -2, இங்கே ரெண்டு குரோமியம் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்றோம், -14 +14 மாறிடுது. ஸோ -2 +14, ஸோ இங்கே வந்து ரெண்டு குரோமியம்ங்கிறது அப்படியே வச்சிருக்கோம்.
மைனஸ் டூ பிளஸ் ஃபோர்டின் உங்களுக்கு என்ன ஆயிருது பிளஸ் டுவெல்னு மாறிடுது. அப்போ பிளஸ் டுவெல் ஏன் அந்த பிளஸ்ங்கிறத சார்ஜை காட்டணும்னு கேட்டால் கண்டிப்பாக காட்டணும். அப்போ தான் நமக்கு தெரியும் மைனஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது, பிளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. அப்போ டூ குரோமியம் இக்குவல் டு பிளஸ் டுவெல்னா குரோமியத்துடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு டிவைடட் பை டூ போகும்போது பிளஸ் சிக்ஸாக மாறிடுது. அப்போ நமக்கு எஸ்பெஷலி என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன, அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான எட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு, இது மூலமாக ஒரு காம்பவுண்ட் கொடுத்தா எனக்கு அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துடைய அந்த எலமெண்ட்ஸுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியுதா, இதுதான் அதோடைய க்வெஸ்சன் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா, எல்லா எக்ஸாமினேஷன்லையும் தேர்வுலையும் முக்கியமாக கேட்கக்கூடிய இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பற்றி பொதுவான ஒரு ஐடியாவில் வச்சு பார்த்துருப்போம். அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம் ஒரு விரிவான முறையில் பார்க்கலாம். தேங்க்யூ.